வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ஏமன் மீதான அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் தாக்குதல்களை நடத்துவதற்கு எந்த ஒரு நாடு அதன் தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கிறதோ அந்த நாடுகளையெல்லாம் தாக்குவோம் என்று இரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் தாக்குதல்கள் உறுதியான, வலுவான மற்றும் உத்தரவாதமான பதிலடிகளை கொண்டிருக்கும் என்று ஹவுதி செய்தி தொடர்பாளர் நஸ்ருல்தீன் அமீர் தெரிவித்தார். பழிவாங்கும் பதிலடி தாக்குதலுக்கான இலக்குப்பட்டியலை உருவாக்கியுள்ளதாக ஹவுதி இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கையின் அர்த்தம் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் தாக்குதலுக்கு உதவும் நாடுகளை தாக்குவது அல்ல. மத்திய கிழக்கில் எந்தெந்த நாடுகளில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் இராணுவ தளங்கள் உள்ளனவோ அந்த தளங்களை தாக்குவதற்கு ஹவுதி இயக்கம் முயற்சிக்கும் என்பதுதான். அப்படி அவர்கள் செய்யும் போது போர் பல மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பரவலாம். ஏமனை சுற்றியுள்ள 9 பிராந்திய நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன. இதோ எங்கெல்லாம் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன பாருங்கள். சவுதி அரேபியா, ஜுடான், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஈராக், குவைத் மற்றும் சிரியாவில் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன. பஹ்ரைனில் அமெரிக்க கடற்படையின் 5வது கப்பல் தொகுதியின் தலைமையகம் உள்ளது. ஏமனை சுற்றியுள்ள பிராந்தியத்தில் உள்ள பல தளங்களில் அமெரிக்க விமானங்கள், கப்பல்கள் மற்றும் அமெரிக்க படைகள் உள்ளன. இந்த தளங்களில் எதன் மீதும் ஹவுதிகளின் தாக்குதல் முயற்சி நடக்கலாம். அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடிய வீச்சுள்ள ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் ஹவுதி இயக்கத்திடம் உள்ளன. இவை எல்லாவற்றையும் விட ஹவுதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு இலகுவான மற்றொரு இடத்திலும் அமெரிக்க இராணுவ தளம் உள்ளது. அது மத்திய கிழக்கு நாடுகளில் ஆப்பிரிக்க நாடான ஜிபோட்டி. ஜிபோட்டியில் அமைந்துள்ள பரந்து விரிந்த அமெரிக்க இராணுவ தளத்தின் பெயர் கேம்ப் லெமோனியர். இது ஏமனில் இருந்து பாப்பல் மண்டேப் நீரணியின் குறுக்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த தளம் பல ஆண்டுகளாக ஏமனில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி தலைமையிலான அரபு கூட்டணியின் தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் ஆதரவு தளமாகவும் இருந்தது. ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி தலைமையிலான அரபு கூட்டணியின் தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக கலந்து கொண்டு ஏமனில் தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் ஏமனில் தாக்குதல் நடத்திய சவுதி தலைமையிலான அரபு கூட்டணியின் விமானங்களுக்கு அமெரிக்க விமானங்களை வானில் வைத்து எரிபொருள் நிரப்பின. அதற்காக அமெரிக்க விமானங்கள் ஜிபோட்டியில் அமைந்துள்ள கேம்ப் லெமோனியர் அமெரிக்க இராணுவ தளத்தில் இருந்துதான் புறப்பட்டு சென்றன. அதனால் ஹவுதிகளுக்கு ஜிபோட்டியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது பழைய ஆத்திரம் இருக்கலாம். ஏமனில் உள்ள ஹவுதி இராணுவ மற்றும் அரசியல் பணியக அதிகாரி முகமது அல் புகாய்தி அது பற்றி கூறிய போது, இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் முக்கிய புள்ளிகள் மற்றும் அமெரிக்க தளங்களுக்கு எமது போர் விரிவடையலாம் என்பதால் களம் திறந்துள்ளது என்பதை நாங்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கிறோம். அது மூலோபாய தாக்குதலாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலான தாக்குதலாக இருந்தாலும் சரி, நாம் எதிர்க்கும் தயாராக உள்ளோம். நிச்சயமாக எங்களிடம் வெவ்வேறு நாடுகளை கொண்ட இலக்குகளின் பட்டியல் உள்ளது. நாம் அங்கெல்லாம் தாக்குதல் நடத்துவது ஏமனில் அமெரிக்காவின் போர் விரிவாக்கத்தை பொறுத்தது. அத்துடன் அந்த நாடுகளின் நிலைப்பாடுகள் மற்றும் அவற்றின் தளங்களை பயன்படுத்துவதை அனுமதிக்கிறதா அல்லது தடை செய்கிறதா என்பதை பொறுத்தது. இது குறித்து இப்போதைக்கு இந்த மேலதிக தகவல்களையும் நாம் வெளியிடப் போவதில்லை. தாக்குதல் நடக்கும் போது பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். ஹவுதிகள் தாம் போருக்கு தயாராவதாக குறிப்பிட்டு வெளியிட்டுள்ள காணொளியில் அவர்கள் வெவ்வேறு இராணுவ சாதனங்களை பயன்படுத்தி பயிற்சி செய்யும் காட்சிகள் உள்ளன. சோவியத் காலத்து T-80 டேங்கர், சோவியத் காலத்து ZU-23 தானியங்கி பீரங்கிகள், இரானிய தயாரிப்பான AM-50 சயாட் எதிர்ப்பு துப்பாக்கிகள் ஆகியவற்றை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. ஹவுதி இயக்கத்தின் எச்சரிக்கை வெளியான போதிலும் திங்கட்கிழமை காலை வரை அந்த பகுதியில் அமெரிக்கா அல்லது அதனுடன் இணைந்த இராணுவ தளங்கள் மீது ஹவுதி தாக்குதல் முயற்சிகள் எதுவும் இல்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதேபோல செங்கடலிலோ அல்லது வேறு எந்த கடல் பகுதியிலோ புதிதாக ஹவுதி தாக்குதல் முயற்சிகள் எதுவும் இல்லை. இறுதியாக நடந்த ஹவுதி தாக்குதல் முயற்சி ஏடன் வளைகுடாவில் வணிக கப்பல் மீதான 28வது தாக்குதல் முயற்சி தான். கடந்த வெள்ளிக்கிழமை பனாமா கொடி பறக்கும் டேங்கர் கப்பல் கலீசா மீது கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்தனர். ரஷ்ய எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இந்தியாவுக்கு சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் நூலிலையில் தப்பியது. ஏவுகணை கடலில் வீழ்ந்தது. அதுதான் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை ஹவுதிகள் நடத்திய கடைசி தாக்குதல் முயற்சி. மற்றொரு ஹவுதி செய்தி தொடர்பாளரான முகமது அப்துல் சலாம் கொடுத்த பேட்டியில், ஏமன் மீதான அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் தாக்குதல்களின் பின்னரும் ஹவுதி இயக்கத்தின் தாக்குதல் திறன் அப்படியே உள்ளது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, செங்கடல் மற்றும் அரபிக்கடல் வழியாக கப்பல்கள் செல்வதை தடுக்கும் ஹவுதி இயக்கத்தின் தாக்குதல் திறனில் குறிப்பிடத்தக்க தாக்கம் எதுவும் இல்லை. உரிய நேரத்தில் அடுத்த தாக்குதல்களை நடத்துவோம் என்றார். சிங்கப்பூரின் பாதுகாப்பு அமைச்சு ஹவுதி தளங்கள் மீதான தாக்குதல்களில் இருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்ளும் முயற்சி எடுத்ததாக சிங்கப்பூர் ஊடகம் ஸ்ட்ரைட்ஸ் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. செங்கடலில் ஏமன் ஹவுதி இயக்கத்தால் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு படையில் சிங்கப்பூர்
பாதுகாப்பு துருப்புகள் பங்கேற்கும் அதே வேளையில் ஏமனில் உள்ள ஹவுதி தளங்கள் மீதான தாக்குதல்களில் சிங்கப்பூர் பாதுகாப்பு படைகளுக்கு எந்த பங்கும் இல்லை என்று வெள்ளை மாளிகையில் இருந்து ஜனாதிபதி ஜோ பைடன் புறப்படுவதற்கு முன் ஹவுதிகளின் தளங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக ஈரானுக்கு ஏதாவது செய்தி அனுப்பப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேட்டனர். நான் முக்கிய தகவலை ஈரானுக்கு அனுப்பிவிட்டேன். நாங்கள் அதை தனிப்பட்ட முறையில் டெலிவரி செய்துள்ளோம். நாங்கள் எதற்கும் நன்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்று நம்புகிறோம் என்றார்.